श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान्तदाहृदि यस्यवाकृतिपर्यन्ता यतिनाथ सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहप्रसां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोन्मया दिदरतश्चार्थेषु विघ्नस्वराटे देवे ब्रह्मदा व्याधिका ये मुख्यन्ते अन्धूरयान्तेजो वारिमतां यथा विनिमयो यत्र त्रितर्गो मृढां धाम्ना तेन तदा निरस्तभूषं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकेतवोऽत्र परम् परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुतिपदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो सद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषभिस्तक्षणादि निगमकल्पतरोद्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्तुल இப்பொழுது அமிர்தமந்தன பிரகரணத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அமிர்தமந்தன பிரகரணத்துல சொல்லச்சு கேரசமுத்திரத்தை கடந்து முதல்ல ஹாலஹால வருஷம் வருது, அதுக்கப்புறமா உச்சைத்தவத்து ஐராவதம் கௌஸ்துபம் போன்ற மணிகள்லாம் வருகின்றன. அவையெல்லாம் அங்கங்க யார் யாருக்கு அது விரும்புகிறாளோ அவளுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டுருக்காளோ, அதுக்கப்புறமா பெரிய பிராட்டியா அவதரித்த போன வாரத்தில் வயதுக்கு மின் உபன்யாசம் பாகவத உபன்யாசத்தின் போது ஒரு அன்பர் இந்த விஷயத்தை கேட்ட பெரிய பிராட்டியா அமிர்தமசனம் பண்ணும்பொழுது தான் அவதரித்தார்னு சொன்னாக்க பெருமாளும் தாயாரும் எப்பொழுதும் விட்டு பிரியாதவர்களாக இருக்கின்றிருக்காள். அப்படி இருக்கச்சு இப்போ இதுக்கு முன்னையே பெருமாள் வாமனமூர்த்தியாக இருந்து இந்த அமிர்தமசனம் பண்ணுறதுக்கு எல்லா சகாயமும் பெருமாள் ஆமையாக கூர்ம ரூபமாக இருந்துட்டு எல்லா சகாயமும் பண்ணார். கூர்ம ரூபமாக மாத்திரமல்ல சகசிர பாகுவாகவும் இருந்துட்டு இந்த பெருமாளை எல்லாருக்கும் எல்லாருடைய தேவாம்ச தேவதைகளிடத்துல தேவாம்சமாகவும் அசுராளிடத்துல அசுராம்சமாகவும் இருந்துட்டு இவரே மேல பிடிச்சுக்கிறவராகவும் இருந்துட்டு வாசுகையிலையும் இருந்துட்டு இந்த அமிர்த மசனத்தை பண்ணி வச்சேருன்னு சொல்லிச்சு. அப்போ பெருமாளும் தாயாரும் விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கேன்னு சொல்லிச்சு. அப்போ தாயார் இல்லாத போயிட்டேரா, அப்புறம்தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சகயோகம் ஏற்பட்டுதா, அதுக்கு முன்ன சகயோகம் இல்லையா, இங்கே எப்படி நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு விளக்க வேண்டும் என்று சாதித்தார். அப்போ அதுக்கு சமாதானமும் அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன் நான். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் நான் இப்பொழுது பெருமாளுடைய நிலை ஐந்து நிலைகள் என்று சொல்லப்படுகின்றது. பரம், யூகம், விபவம், ஆர்தம், அர்ச்சை என்பதாக பரன்றது சீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிறது. வியூகம்ன்றது சங்கரகன பிரத்யும்ன அனிருத்தன் என்கிற ரூபத்தில் சிருஷ்டிஸ்தி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்துகிற மூர்த்தியாக இருப்பது. விபவாவதாரம்ன்றது ராமகிருஷ்ணா தேவதாரம், ராமனாக கண்ணனாக மத்தியமாக கூர்மமாக எல்லாம் இப்படிலாம் அவதாரம் பண்ணுவ. அர்ச்சாவதாரம்ன்றது கோவிலில் நாம் தெரிவிக்கிறோம், கோவில்லையோ ஆற்றுலையோ திவ்யமங்கல விக்கிரகத்தோடு தேவசாய்க்கிறார், அந்த சேவைக்கு அர்ச்சாவதாரம்னு சொல்லி சொல்கிறோம்.
அந்தர்யாமின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருந்துள்ளிருக்க நியமிப்பவராக இருந்துள்ளிருக்க இப்படி ஐந்து நிலைகள் பெருமாளுக்கு சொல்லப்பட்டன. இந்த ஐந்து நிலைகள்லையும் பெருமாளும் தாயாரும் ஒன்னாதான் தாயார் இல்லாத பெருமாள் கிடையாது, பெருமாள் இல்லாத தாயார் கிடையாது. இந்த ஐந்து நிலைகள்லுமே பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் இருந்திருக்கா. இதுதான் நம்ம சித்தாந்தம், இதுதான் எம்பெருமானாருடைய திருவள்ளம், இதுதான் வேதங்கள்லேயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சு இப்ப சீதா பெருமாள் அவதாரம் பண்ண, சீதா பிராட்டி அவதாரம் பண்ணா இப்படி எல்லாம் சொல்றது, இது என்ன அர்த்தம், இது புரியலையே அப்படின்னு சொன்னா, ராமாவதாரம் பண்ணச்சே பெருமாள் சொல்ற பிதரும் ரோஜையா மாதன் தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்றதா, பெருமாள் உத்தரால தான் ராவண வதம் பண்ண முடியும், ராவணன் சாதுக்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுத்துருக்கான், அவனை வதம் பண்ணி சாதுக்களுக்கு ரட்சணம் பண்ணணும் என்பது தேவதைகளுடைய பிரார்த்தனை. பிரம்மாவோ வரம் கொடுத்துட்டு ராவணனுக்கு தேவதா ரூபத்தில் இருந்துட்டு அவனுக்கு வதம் நேரிடக்கூடாது என்று வரத்தை கொடுத்துட்டு, அப்போ அவன் கேட்காதது மனுஷ ரூபத்தில் ஒன்று தான், அந்த மனுஷ ரூபத்தில் பெருமாள் அவதரித்து ராவண வதம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மா. பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ற. பெருமாள் அப்ப யார் இடத்துல போய் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னா, யாரோ ஒரு மனுஷனுக்கு தானே குழந்தையா பிறக்கணும், யாரு குழந்தையா பிறக்கிறதுனாக்க பிதரம் ரோஜையா மாத்தன்னு சொல்லி தசரதர் எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறார். அவர் அப்படி தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையா பிறக்கிற அதே பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே வசுதேவரும் தேவகியும் தமக்கு தாய் தந்தையாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறார். அவர் சங்கல்பானுகுணமான ஒரு ஆவிர்பாவம் தான், தோன்றுதல் தான் ஏற்படுது. நாம நினைச்சோம்னாக்கா இவா தான் எனக்கு அம்மா அப்பாவா இருக்கணும்னு நினைச்சோம்னாக்கா அவள் குழந்தையா நம்மளால பிறக்க முடியுமான்னு, நமக்கு கர்மானுகுணமாக என்ன பிறவி ஏற்பட்டதோ அப்படிதான் ஏற்படுறது. இப்படி பெருமாள் எப்படி அந்த விபவாவதாரத்திலையும் கூட கிருஷ்ணாஜினேன சம்பிரன்வன் சொல்ற பெருமாள் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணச்சே கூட அந்த திருமார்பில மகாலட்சுமி இருந்துருக்காளாம், இது பிரம்மச்சாரி வேடம் போட்டுண்டு இவர் போறார், இது திருமார்பில மகாலட்சுமியை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்திக்கு எதனா எண்ணம் வந்துட போறதே தப்பா, இது என்னடா பிரம்மச்சாரி மார்லியே ஒரு ஸ்திரியை வச்சுருக்காருன்னு நினச்சிக்க போறேன்றதுக்காக அந்த மாந்தோலால இழுத்து இழுத்து போத்துக்கிறேன், பிராட்டி தெரியாத பிடிச்சு போத்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. இப்போ இந்த அவதாரத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக தான் பிராட்டி இருந்துருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இந்த திருப்பார்கடல்ல பிராட்டி அவதரித்தாள், அதே மாதிரி ஜனக மகாராஜாவினுடைய யாக பூமியில சீதா பிராட்டி அவதரித்தாள், ருக்மணி அவதாரம் பண்ணார், இப்படி எல்லாம் சொல்றவன் அந்த அவதாரத்தை என்னன்னு சொல்றது என்ன கேட்டேன். இங்க எப்படி பெருமாளுடைய விபவாவதாரமாக ராமனாக கிருஷ்ணனாக மத்தியமாக கூர்மமாகவும் எல்லாம் பெருமாளுடைய அவதாரம் சொல்லப்படுகின்றதோ அந்த மாதிரி தாயாரனுடைய அவதாரமும் இவைகள் எல்லாம் ஒன்று பாகவத்து பகவத்கீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு எப்பவும் தாயார் பெருமாளை விட்டு பிரியாதவர்களாக தான் இருந்துருக்கேன். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் மாறுபான்னு மகாலட்சுமி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருமார்பிலேயே இருந்துருக்கவள் தான் அது. அப்படிப்பட்டவள் இப்ப இங்க அவதாரம்ன்றது என்னதுன்னா, நம்மள மாதிரி இல்லை, ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாதுன்றது இல்லை,
இவாளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சாமர்த்தியங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி நிலையில இங்க இங்க சமுத்திரத்துல அதாவது க்ஷேத்ர சமுத்திரத்தை கடையும் பொழுதும் பிராட்டி அவதரித்தார். அவதரித்ததோட மாத்திரமில்ல, தாம் இப்படி இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்றதையும் பார்க்கணும். அங்கங்க ஒவ்வொரு நோக்கத்தையும் பார்க்கணும். இந்த தாயார் அவதாரம் பண்ணச்சே அவ ஆச்சரியமான ரூபத்தோட இருந்துட்டு இருக்க, ஆச்சரியமான ஒரு இது இருக்கிற ததஸ்டாவிரபூத் சாட்சா ஸ்ரீரமா பகவத் வாரா ரஞ்சயன் தீர்ஜகாந்தியா வித்யுத் சௌதாமினி யதாதத்யாஞ்ச புகான் சர்வே எல்லாரும் ஒரு ஆவரேஜான ஒரு ஜந்துக்கள் தான். நல்ல விஷயமா எது இருந்தாலும் அதுல ஆசைப்படுறதுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இப்ப அமிர்தமசனம் பண்ணச்சே பிராட்டி ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அதை பார்த்த உடனே அசுராளோ தேவதர்களோ எல்லாருமே பிரகையான் சக்கரேன்னு சொன்ன அவளுடைய அழகையும் அவளுடைய ஒரு காம்பீரியத்தையும் பார்த்து எல்லாருமே தான் ஆசைப்பட்டார். இது ஆசைப்பட்டது தப்புன்னு நான் சொல்லலை, இது வந்து இயல்பு. மனுஷாளுடைய தேவதைகள் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருடைய இயல்பும் அது. நல்ல வசதி ஒன்று இருந்ததுன்னா அது தனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படி ஆசைப்பட்டா கூட தான் யாரை சேர்ந்தவா யாரிடத்துல தான் இருந்தா விசேஷம் என்பதெல்லாம் இங்கு இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவும் யாருடைய இல்லாமையினாலே நஷ்டஸ்ரீ தேவதைகள் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமையினாலே நஷ்டஸ்ரீகர்களாக ஆனார்கள். அதனால தானே இந்த தேவதைகள் மொத்த பேரும் பிரம்மாண்டத்தில் போய் பிரார்த்தனை பண்றா. ஆகையால அவளுக்கு மறுபடியும் அந்த செல்வ செழுமை ஏற்படுவதற்காக எது ஹிதமோ அந்த ஹிதத்தை உலகத்தோருக்கு உணர்த்துவதற்காக தான் தாயார் ஆவிர்வாவமும் அந்த இடத்துல. நுனந்த போயஸ்ய ஞானம் கொஜிது தச்சன சங்கவர்ஜிதம் கஷ்டின் மகான் காம நிர்ஜயா தைஸ்வரக்கியம் பரதோ வியபாஸ்ரயா. பிராட்டி யாரை அடைய வேண்டும் என்கிற விஷயத்துல அவள் தீர்மானம் பண்றதை பத்தி சொல்லி சொல்ற, யார் எல்லாவற்றுக்காட்டிலும் கடந்தவராக அப்பாற்பட்டவராக இருந்துட்டு இருக்கிறோ அவரை தான் அடையணும்னு சொல்லி சொல்ற. அப்போ அப்படி அங்க இருக்கிறவா யாருன்னா மீதி எல்லாம் சாமான்யமான ஆசைய உடையவர்களாக தான் மீதி பேர்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆனா பெருமாள் ஒத்தர் தான் இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கேன்றது முக்திகாரணம். சில இடத்துல தர்மம் இருக்கும் ஆனா பூத சௌஹாசிரம் இருக்காது. இதெல்லாம் நாம பார்த்தோம். அதே சில இடங்கள்ல இருக்க எல்லாம் இருக்கக்கூடிய முக்தி காரணமாக இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான். அவரிடத்திலேயே அவள் மனசை வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றார். நாராயணியத்துல சொல்ற தேவதேவியேந்திரோ மணி பீடிகாம் சகலோபகிருதாபிஷேஜனீயைஹிஷயஸ்தாம் ஸ்ருதிகீர்பிரபிஞ்சன்னைதத்தஹதே கதைவன். அந்த பிராட்டியார் தன்னுடைய ஹிருதயத்தை பெருமாளிடத்துல வச்சுட்டார். அதை தெரிஞ்சுட்டா தேவதைகள்லாம் ரிஷிகள்லாம் தெரிஞ்சுட்டார். இந்த அபிஷேக ஜலத்தை கொண்டு அவருக்கு நீராட்டினார்கள். ஆனா அவள் இந்த நீராட்டத்தை அதாவது அபிஷேகத்தினால ஏற்பட்ட ஒரு பரிசுத்திய ஒரு பரிசுத்தி பரிசுத்தியாகவோ அழகுக்கு காரணமாகவோ அவள் நினைக்கலையா, மகாலட்சுமி நினைக்கலையா. அபிஷேக ஜலானுபாதி முக்தத்வத பங்கை மணிகுண்டல பீத சேலஹார பிரமுகை தாம் அமராதயோன்வபூஷன். சுதீட்சண சுதா சிந்து வீதி விட்சேப சீகரகினி காருண்ய மாருதானீதை சீதளைரபிஷிஞ்சமாம் ஆர்திரி பவாமி அமிர்தவருஷ நிபைர் அபாங்கை
அப்படி இல்லைன்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா பெருமாளுடைய கட்டாட்சத்தை. அந்த கட்டாட்சத்துக்காக ஏங்குபவர்களாக நம்ம ஆச்சாரியெல்லாம் இருந்துருக்கா. இவாழ்தான் மாத்திரமும் இல்லை, தாயாரும் அந்த கட்டாட்சத்தை தான் ஆசைப்படுறாளாம். இவா திக்கஜா ஸ்நாபயந்தின்னு எட்ட திக்குகள்ல இருக்கக்கூடிய கஜங்கள்லாம் तायार के अग्रे भर्तु सरसजमये भद्रपीठे निषण्णे अम्भो राशे रधिगत सुधा संप्लवा दुष्कांत्वा पुष्पासारं तैलभूमि पुष्कला वर्तकाद्ये क्लुप्ता रंपा कनक कलशैः अभ्यडिंचन् गजेन्द्राहन्। इप्पडि इंद दिग्गजंगल्लां स्नातम तायार के अभिषेकम पण्णि विशेषमान ஒரு நிலையே அங்க அந்த அந்த இடத்துல கொண்டு வந்தது. அப்படி இருந்தாலும் கூட இந்த அபிஷேகத்துல அவளுக்கு திருப்தி இல்லையா? தாயாருக்கு இருக்கக்கூடிய அபிஷேகம் எந்த கொண்டுங்கை அவபூஷிதாங்கவல்லி உம்முடைய கடைக்கண் பார்வைகள்னாலே அலங்கரிக்கப்பட்டதான அங்கே இடத்தோட இந்த அபிஷேகம் குளிக்கிறதுன்றது என்ன? நம்ம சரீரத்துல எதனா அசுத்தி இருந்ததுன்னா அசுத்தி போறதுக்கு, இல்ல அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா வெளிப்பாடு அங்கங்களுடைய வெளிப்பாடு ஏற்படுவதற்காக. இதெல்லாம் ஒரு குளிப்பாகவே தெரியலையா? தாயாரை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய கட்டாட்சத்துக்காகவே இருந்துருக்கான்னு. இப்படி பெருமாளுக்கும் தாயார் சரணஸ்ரஜமாத்தபிரங்கநாதம் ததீசாகுஜகும்பமந்தயானாம் பதசிஞ்சிதமஞ்சுநூபுராத்வம் கலிதௌரீலவிலாசமாசசாதம். இப்படி அபிஷேகம் பண்ணியாச்சு. தாயார் விரும்புறது பெருமாளுடைய கட்டாட்சம் மாத்திரம்தான். பெருமாளும் தன்னுடைய கட்டாட்ச தாயாரை பார்க்கிறேன், கடைக்கண் பார்வையால் தாயாரை பார்த்து அதனால் அவளை சந்தோஷப்படுத்துகிறேன். இப்படி அந்த தாயாருக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கச்சே. பெருமாள் ஒரு பக்கமாக இருந்துட்டுருக்காரா? அந்த பெருமாள் இருக்கிற பக்கமும் கையில் ஒரு மாலையை எடுத்துட்டு முள்ள 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 நடந்து போகலாம். சரண வரண ஸ்ரஜமாத்த பிரங்கநாதம் ததீசா குஜ கும்பமந்தயானாம் நடந்து போகுச்சு. கால மிட்டி போட்டுருக்கா, கொலுசு போட்டுருக்கா. இது போட்டவனா ஜல் ஜல் ஜல்னு சப்தீகரதான். அப்படி பார்த்தாலும் கூட அந்த பெண்களுக்கே உண்டான ஒரு அச்சம் நாணம் என்றெல்லாம் இருக்கேன். அதோடு கூட போராளாம். இதெல்லாம் தான் ஒரு விலாசம், அது ஒரு அழகு. அப்படி போய் பெருமாள் கிட்ட வந்து நிற்கிறானாம். கிரிசத்ருஹிணாதி சர்வதேவான் குணபாஜோப்பியபிமுக்த தோஷலேசானு அவமிருஷ்ய ததைவ சர்வரம்யே நிஹிதாத்வையனயாபி திவ்யமாலா. எல்லா தேவதைகளையும் பார்த்துட்டு இருக்க. அங்க பார்த்தவனாக்க சிவபெருமான் இருக்கு, அந்த இடத்துல பிரம்மா இருக்கு, இந்திரன் இருக்க, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கானோ. அவன் எல்லாரும் குணபாஜகா, பிராகிருதமான குணத்தை உடையவர்கள், சத்வரஜஸ்தமமயமாக இருப்பவர்கள். அவெல்லாம் யாருமே சுத்த சத்துவமானவர்கள் யாருமே இல்லை. அவெல்லாம் அவிமுக்த தோஷ லேசானு அவள்லாம் காமம் குரோதம்னு சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள்லேருந்து இன்னும் விடுபடாதவர்களாகவே இருந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பராமர்சம் பண்ணுறாளாம் பெரிய பிராட்டியா. சதைவ சர்வரம்யே, எல்லா குணங்களோடையும் எல்லா சமயத்திலையும் அவள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துட்டுருக்கிற துவை உம்மிடத்திலே அனயாபி திவ்யமாலா நிஹிதா. இந்த மாலை எடுத்து போட்டாடாம் பெருமான் கழுத்துல
ममानिधीनां भुवनानां जननी मनन्यभावां त्वदुरो विलसत्तदीक्षणश्रीपरिवृष्ट्या परिपुष्टमास विश्वम्। இங்க மொத்த பேருக்கும் அதாவது மகர்ஷியினுடைய வார்த்தையே தான் பட்டத்ரி அந்த தன்னுடைய வார்த்தைகள்னால இந்த ஸ்லோக ரூபமான சொல்லியிருக்க. அனன்யபாவம் வேறிடத்துல சிந்தையை செலுத்தாதவளாக இருந்திருக்கிறவும் புவனானாம் ஜனனி சர்வலோக மாதாவாக திகழ்கின்ற அந்த பெரிய பிராட்டியார் இப்படிப்பட்ட தாயார் பெருமாளை வரித்து அவருக்கு மாலை போட்ட உடனே பெருமாள் உடனே அங்கீகாரம் பண்ணிட்டேராம். சீக்கிரமா இது எப்படிப்பட்ட அங்கீகாரம்னா தன்னுடைய மார்பிலேயே தாயாருக்கு இடத்தை கொடுத்து மார்பில் இருக்கும்படியாக நான் ஒரு அங்கீகாரத்தை பண்ணிட்டேராம். அதுக்கு ஸ்ரீபதன் ஞாசதன்யம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெரியபிராட்டியார் தம் மார்பில் இருக்கிறதுனால அந்த பெரியபிராட்டியாருடைய திருவடி தம் மார்பில் படுறதுனால தன்யனாக பெருமாளே நினைக்கிறேனாம். அப்படிப்பட்ட மார்பு அதுல இருந்தேனான் ஸ்ரீ பரிவிருஷ்டியா உம்மது பெருமாளுடைய மார்பில் அவளுடைய அழகிய பார்வையினுடைய வருஷம் இருந்துருக்கு. இப்படி மாறு பெருமாளுடைய திருமார்பில் அமர்ந்துண்டு பெருமாளும் தாயாருமா சேர்ந்து எல்லாரையும் பார்க்குறாளாம். அந்த கட்டாட்சத்தினால நடந்ததெல்லாம் நல்லதற்கு தான் நடந்தது. இதை தெரிவிக்கிறதுக்காக தான் பெருமாள் இப்படி பண்ணியிருக்கேன். தாயார் அவதாரம் பண்ணி அந்த பெருமாளும் தாயாரும் தவிர வேற யாரும் பரதேவதை கிடையாதுன்றத அங்க இருந்த தேவதைகள் எல்லாரும் உணர்ந்து கொண்டார்ன்னு சொல்லி சொன்னார். ஸ்ரீ ஸ்வாப்ரஜாஸ்த கருணேன நிரீக்ஷணேன யத்ரஸ்திதை தயத சாதிபதி ஸ்ரீலோகான் சங்கதுரிய மிருதங்கானாம் வாதித்ராணாம் பிருதுஸ்வனஹம். இப்படி இங்க தாயாருடைய அவதாரத்தை நாம பார்த்தோம். இதனால இந்த தாயாருடைய அவதாரன்றது தாயார் தானாகவே பெருமாள் எப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால ராமனாக கிருஷ்ணனாக மற்ற கூர்மமாகலாம் அவதாரம் எடுத்தேரோ அதே மாதிரி தாயாரும் தன்னுடைய சங்கல்பத்தினால க்ஷீராப்தியிலேருந்து வெளியில வந்தவளாகவும் இங்கு யாக பூமியிலேருந்து வெளியில வந்தவளும் திருத்துழா எழப்புன்ற இடத்துலேருந்து தோன்றினவளாகவும் தன்னுடைய அவதாரத்தை சங்கல்பிச்சுக்கிறார். எப்படி அவதாரம் பண்றான்னு அர்த்தமே தவிர அதனுடைய ஆவிர்வாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயமே தவிர பெருமாளும் தாயாரும் எப்பவும் பெரியாதவர்களாக தான் இருக்கான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாசி துவாருணி தேவி கன்யா கமல லோஜனா அதுராஜ குருஸ்தாம் வைஹரே ரனுமதே நதே. இப்படி பெரிய பிராட்டியார் அவதாரம் பண்ணின உடனே அங்க ஒரு மாயா ரூபமாக இருந்திருக்கிற வாருணி கன்யா தோன்றினாளாம். அந்த வாருணி கன்யான்றது அவ சுராரூபமாக இருந்திருக்கு. அவளை தோன்றின உடனே அவ பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கலாம். அந்த பிராங் அழகா இருந்திருக்கிற அந்த கன்னியை தோன்றின உடனே அசுராள்லாம் அவளிடத்துல ஆசைப்பட்டாளாம். இவ எனக்கு ஓணுமே எனக்கு ஓணுமேன்னு சொல்லிட்டு அசுராஜ கிருஹஸ்தாம் வை ஹரும ஹரே அனுமதேனதே. அவ்வளோ அழகா இருக்கிறதுனால அசுரர்களும் கேட்டானா சரி போனா போட்டும் போச்சுன்னு சொன்னாட்டானா. இது ஒரு மாயா ரூபமானவர்கள். அவள் மாயா ரூபமானா எல்லாரையும் மோகிப்பிக்கக்கூடிய சக்தி படைத்தவளாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய மாயதான் அவள். அதுல போய் ஆசைப்படுறா. இது சுராபானத்துக்கு சமானம்னு சுராபானம்ன்றது தன்னுடைய இயல்பு நிலைய உணராதபடி பண்ணிடும். அதுதான் சுராபானத்தினுடைய காரியம். அதே மாதிரிதான் இவளிடத்துல ஆசைப்பட்டாள்னாக்க
அவ தங்களுடைய இயல்பான நிலையை மறந்து விடுறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனா அவ இவாள தான் இவ தான் வேணும்னு ஆசைப்படுறாளா, ஆசைப்பட்டதுனால இந்த மோகத்தினால திருப்போ நீயே ஒண்ணு பெறுவான்னு சொல்லிட்டேரான். அசோதே மத்தியமான காசியபைர் அமிர்தார்த்திபிகி உததிஷ்டன் மகாராஜா புருஷ பரமாத்புத பரமாத்புத புருஷா உததிஷ்டது. பெருமாள் தன்வந்தரி ரூபமாக அதுலேருந்து தோன்றினேராம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்பதான் அமிர்தம் கடைந்ததனுடைய அமிர்தத்துக்காக திருப்பார்கடலை கடைந்ததனுடைய பலன் ஏற்படுறது. தீர்க்கபீவரதோர்தண்டாக கம்புக்ரீவோரிடேஷானாக சியாமள சருணசிரக்வி சர்வாபரண பூஷிதாம் பீதமாதாமோரஸ்கிருஷ்டமணிகுண்டல நிகுஞ்சித கேசாந்த சுபக சிம்ஹ விக்கிரம அமிர்தா பூர்ண கலசம் பிப்ரது வலயபூஷித சவை பகவத சாட்சாத் விஷ்ணோ அம்சாஹம்சம்பவ தன்வந்தரிதி ஖்யாத ஆயுர்வேத திருக் அற்புதமான புருஷன் அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த க்ஷீர சமுத்திரத்தில் கடைச்சு தோன்றின அவர் தான் சாட்சாத் தன்வந்திரி. அவர் நல்ல அந்த திருமேனியினுடைய அழக விசேஷமாக சொல்றார். கம்பகிரீவகா அருணே கண்ணகன்னு தங்கம் போன்ற கழுத்தை உடையவராகவும் சிவந்த கண்களை உடையவராகவும் சியாமல தருணகிரகி அவர் ரொம்ப ரொம்ப நிலமிக்க சியாமலாக பெருமாள் மாதிரியே அவர் பெருமாளுடைய அம்சம் அம்சாம்சம்னு சொல்ற சமுத்திரமே பெருமாளுடைய அம்சம். அந்த சமுத்திரத்தினுடைய அம்சமாக இவர் தோன்றினவர். சமுத்திரத்தை கடைஞ்சிதானே வந்தவர் அப்படி தோன்றினவராக அப்படின்னாலே அவர் அமிர்தாபூர்ண கலசம் பிப்ரத்வலய பூஷிதா அவர் அமிர்தம் பூர்ணமாக பூர்ண நிறைந்த ஒரு கலசம் அந்த ஒரே சொர்ண கடம். அந்த சொர்ண கடத்தை ஏந்தின்று வரைறாம். சவை பகவத சாட்சாது தன்வந்தரி அம்சாம்சா தன்வந்தரி இது ஖்யாதா அவருக்கு தன்வந்தரின்னு பேரு. அவர் தான் ஆயுர்வேதத்தையே கண்டுபிடித்தவர்னாக்கா என்ன, ஆயுர்வேதத்துக்கெல்லாம் பிரவர்த்தகராக இருந்தவர், வைத்திய சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர் தன்வந்தரி தான். நமக்கு ஆரோக்கியத்துல எதனா குறவு இருந்ததுன்னாக்கா தன்வந்தரியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்கா அந்த ஆரோக்கிய குறவு எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் சமமா ஆயிடும்னு அர்த்தம். அதுக்கு பூஜிக்க தகுந்தவராகவும் இருந்துருக்க. அவரை பார்த்த உடனே அசுரால்லாம் என்ன பண்ணிட்டான், கலசஞ்சாமிருதாபிருதம் லிச்சந்தா சர்வவஸ்தூனி கலசம் தரசாஹரன் அசுராளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் அமிர்தம், இவர் தான் அமிர்தத்தை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டோம். அப்பா இதுக்காக தான் பாடுபடுறோம் அப்படின்ன உடனே ஒரே ஆத்திரம், உன்னை எடுத்துக்கணும் உன்னை எடுத்துக்கணும்னு அர்த்தம். அந்த எட்டு வந்திருக்கா, அது என்ன பண்ண போற, யாருக்கு கொடுக்க போற, என்னன்னு கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா பரவாயில்ல. அந்த கொஞ்சம் ஒரு துளி கூட நிதானமே இல்லையா, அதை எடுத்துன உடனே அப்படியே ஒத்துனது அப்படின்றது டமக்குல பிடிங்கும் போட்டாலாம். இது மொத்தத்தையும் லிசந்த சர்வவஸ்தோனி கலசந்த ரசாகரன்னே நியமான துறை தஸ்மின்னே கலசே அமிர்த பாஜனே. இப்ப இந்த பக்கம் தேவதெல்லாம் அவளும் வால் பக்கத்துல இருந்தாலும் அவளும் அமிர்த மசனம் பண்ணாலும் இல்லையோ, அமிர்தத்துக்காக க்ஷீர சமுத்திரத்தை கடைஞ்சா. அசுரால் மொத்த பேரும் லபக்னு ரொம்ப பலசாலியா இருந்திருக்கா. இந்த தன்வந்தரியின்றே பிடிங்கிட்டு போயிட்டா. இது பிடிங்கிட்டு போன உடனே தேவதைகள் எல்லாம் தனக்கு இல்லாத போயிடுச்சுன்னு, மொத்தத்தையும் அவளே சாப்பிட்டாங்கன்னா தங்களுக்கு இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகளுக்கு எல்லாம் கட்டம் வந்ததுன்னா அவளுக்காக இருக்கிறது சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அவர் தான் அவருண்டு போய் எல்லாரும் சரணம் அடைஞ்சாலாம். விஷன்ன மனதோ தேவ சர ஹரிம் சரணமாயும் இதிலோக்கியம் பகவான் பிரத்ய காம கிருதே. பெருமாளுக்கு ஒரு விசேஷம் போட்டு பிரத்ய காம கிருது பிரத்ய காம கிருது. பெருமாளுக்கு அடியார்களாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன விரும்புறாளோ விரும்புறத பண்றவராக இருந்துட்டு இருக்கிறான்.
பெருமாளுக்கு தான் நாம எல்லாரும் தாசன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, தன் அடியார்களுக்கு தான் தாசனாக பெருமாள் நினைக்கிறேன். இவா மொத்த பேரும் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற அந்த ஹரி ஸ்ரீமன் நாராயணன், அப்பா இப்படி பண்ணிட்டானே நம்மளிடத்துல வந்துட்டாளே இவெல்லாம் சரணாகதி பண்ணிட்டாளே, இவா என்ன ஆசைப்படுறாளோ அந்த ஆசைப்படுற காரியத்தை நாம நிறைவேற்றி கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டேரா. மாகிஜ்யதம் மிதோர்த்தஹ வா சாதயிஷே ஸ்வமாயயா. விசாரப்படாதுங்க, நீங்க எல்லாம் யாரும் விசாரப்படாதுங்கோ. ஸ்வமாயயா, இங்க மாயா சப்தம்ன்றது இல்யூஷன் அர்த்தம் கிடையாது. இந்த ஐந்திரஜாலிகமானது மாதிரின்றது அர்த்தம் கிடையாது. இப்ப ஸ்வமாயயான்னா அப்போ பெருமாள் இந்த மோகினியாக அவதாரம் பண்ணதெல்லாம் பொய்யான்னாக்கா, எல்லாம் சத்தியம்தான், அவதாரம் எல்லாம் சத்தியம்தான். மாயா சப்தத்தினால ஆச்சரியமான குணத்தினாலன்னு அர்த்தம். மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையில இங்க எல்லாமே இப்படிதான் அர்த்தம் சொல்லணுமே தவிர, இல்யூஷன் பொய்யன்ற மாதிரி அர்த்தம் வச்சுக்கூடாது. மாயன்றது வெறும் தோற்றம் மாத்திரம்ன்றதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. இதுதான் பாஷிகாருடைய சித்தாந்தம். பெருமாள் என்ன பண்ணிட்டேரா, சாதயிஷே சுமாயா, என்னுடைய ஆச்சரியமான சக்தியினால நீங்க என்ன விரும்புறீங்களோ விரும்புறத நான் பண்ணி கொடுத்துடுறேன், நீ விசாரப்படாதுங்கன்னேதான். அகம்பூர்வம் அகம்பூர்வம் நத்வம் நத்வம் இதி பிரபோ. இங்க இருந்து தூக்கிட்டு போனாலே அந்த கலசத்தை பிடிங்கிட்டு போன, பிடிக்கும் போனா ஒத்த பிடிக்கிட்டு போனா அவன் பிடிக்கிறான், அவன்டேந்து இவன் பிடிக்கிறான், ராட்சதால அவளுக்குள்ள ஏன்னா ஒரு ஐக்கமத்தியமா இருந்துட்டு அவன் இத்த வாங்கி அசுராளும் ஒத்தருக்கு ஒத்தர் அதை பானம் பண்றாளன்னா அதுவும் இல்லையா. நாம் என்ன நாம் என்ன நாம் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு நான் தான் என்ன சாப்பிடுன்ட்டு அவன்டேந்து இவன் பிடுங்கிறான் இவன்டேந்து பிடுங்குறானா. அப்போ அகம் பூர்வம் அகம் பூர்வம், நாம் என்ன நாம் என்னன்னா, நத்வம் நத்வம், நீ இல்ல நீ நான் தான் நான் தான் சொன்னாக்க, நீ இல்ல நீ இல்லன்னு எதிராளி சொல்லி சொல்றானா. தேவா சம்பாகம் அருகந்தி ஏ துல்லியாய சுகேதமகாம் சத்ரயாக இவை தஸ்மின்னே ஏக தர்ம சனாதனாரு. நாம இப்படி சண்டை போட்டிருந்தோம்னா நமக்குள்ள வந்து தேவதைகளுக்கெல்லாம் கூட சமானமான பாகத்தை, இதனுடைய சமான பாகத்தை அவர்களும் அடைவதற்கு தகுதி படைத்தவர்கள் தான். ஏன்னா அவ வால் பக்கமா இருந்தாலும் அவளும் சேர்ந்துதான் இந்த க்ஷீரசமுத்திரத்தை மதனம் பண்ணின கடைந்தர்கள். ஆகையால அவளுக்கு இந்த பாகம் கொடுக்க வேண்டி போயிடும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சத்ரயாக இவன்னு சொல்லி சொல்ற. இது திருஷ்டாந்தம் என்னன்னா, அகீனம் சத்திரம்னு யாகத்துல ரெண்டு விதம். இந்த அகீனம் சத்திரம்னு சொல்லிச்சு சத்ரயாகத்துல பண்ணச்சே யார் யாரெல்லாம் ரித்விக்குகள், யாகம்ன்றது ஒத்தரால பண்ண முடியாது, எத்தனையோ ஒரு 16 ரித்விக்களை கொண்டு யாகம் பண்ணும். யாகத்தினுடைய பலன் எல்லாருக்கும் வரும், எல்லாருமே எஜமான ஆள் தான், ஒவ்வொரு ரித்விக்கும் எஜமான ஆள் தான். இப்படி சில யாகங்கள் அவர்களுக்கு சத்திரம்னு பேரு. அகீனம்னாக்க எஜமானன் ஒத்தனுக்கு மாத்திரமே அந்த பலன் போகும். இப்படி இங்க சத்திர யாகம் மாதிரிதான் இந்த இடம். இது அமிர்த மதனம்ன்றது யாகம். இந்த யாக ரூபமான கிரியையில ரித்விக்காக இருக்கிறவா தேவதைகள் அசுரர்கள் எல்லாருமே. அப்ப இது சத்திர ரூபமான யாகமா போயிட்டு அப்படின்னால இதனுடைய பலம், யாகத்தினுடைய பலம் அமிர்த பான். இந்த அமிர்தத்துல பங்கு பெறுபவர்களாக தேவதைகளும் இருந்துருக்கான். பிரத்யேகன் துர்பலா பிரபலான் ராஜன் கிரகீத கலசான் மோ. துர்பலா பிரபலா ராஜன், தேவதைகள்லாம் துர்பலாளா இருக்கா, அசுரெல்லாம் பிரபலாளாக இருந்துட்டு இருக்காளாம். அவ பங்கு இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அவ துர்பலாளா இருக்கா, அவளை அச்சு நாம சாப்பிட்டு போயிடுவோன்ட்டு இவா போயிட்டு இருக்காளாம். அப்படி இவெல்லாம்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன நாம் என்னன்னு போட்டி போட்டுண்டு அமிர்தபானம் பண்ணுறதுக்கோசரம் அல்லாடின்னு இருக்கா. யாரும் அமிர்த கலசத்தை அந்த தன்வந்தரிலேருந்து பிடிங்கிட்டு போனதோடு தெரிய தவிர இன்னும் ஒருத்தர் கூட அமிர்தபானம் பண்ணவே இல்லை. ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு சர்வோபாய விதீஸ்வரா யோஷித்ரூபம் நிர்தேசம் ததார பரமாத்பூதம். இந்த சமயத்தில் பெருமாள் யோஷித்ரூபம் பெண்ணனுடைய உருவத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல தோன்றினாரா. பரமாத்பூதம் யோஷித்ரூபம், ஆச்சரியமான ஒரு தாயார்னா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு ரூபத்தை அடைஞ்சேனா. விஷ்ணு சர்வோபாய விதீஸ்வர யோஷித்ரூபம் நிர்தேசம் ததார பரமாத்தனம் பிரேட்சணீயோத்பல சாமம் சர்வாஹாவயவ சுந்தரம் சமான கர்ணாபரணம் சுகபோலோன்னு சுகபோலோன்னதானம். காதுக்கு குண்டலங்கள், சமான கர்ணாபரணம். இந்த கர்ணாபரணங்கள்ல மாத்திரம் ரெண்டு கர்ணத்துல காதல போட்டுக்கிறது ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கணுமா? இது அதே மாதிரி அந்த கப்போலம், இது எல்லாருக்கும் முகத்துல அழகுக்கு உண்டு பண்ணுவதுன்றது அந்த தாட பாகம்தான். இப்படி எல்லாத்தையும் சுகபோலமாக இருந்துட்டு ஆச்சரியமான ஒரு ரூபத்தோட அற்புதமான ரூபத்தோட பார்க்கிறவாள் மொத்த பேரையும் மயக்கக்கூடியவாக நவயௌவன நிர்வஸ்த ஸ்தனபார குசோதரம்னு ஒரு இளம் நங்கையாக அவ அவதாரம் பட்டாளாம். அதாவது பெருமாள் அவதாரம் பண்ணேறான். அப்படி முகாமோதா நிருக்தலிங்கம் ஜங்காரோத்விக்னலோச்சனம் பிப்ரதேசகேசபாரேண மாலா முத்துல்ல மாலிகாம் சுக்ரீவ கண்டாபரணம் சுபுஜாங்கதபூஷிதம் விரஜாம்பரசம்வீத நிதம்பத்வீபசோபயாம் காஞ்சா பிரவிளசத்குல்கு சலச்சரண நூபுரம். இடுப்புல பெருமாள் எப்பவும் பீதாம்பரத்தை சாத்தின்னு இருப்பேன். ஆனா இப்ப இந்த மோகினி அவதாரத்துல பெருமாள் வெளவிலேன்னு ஒரு பட்டு புடவையை சாத்தின்னு இருக்கேனா. இப்படி மோகினி அவதாரத்துல இருப்பான் நான் கூட நினைச்சு பார்த்துப்பேன். பல திவ்ய தேசங்கள்லாம் நாச்சியார் திருக்கோலம்னு மோகினி அவதாரம்னு வரைச்சு வெண்பட்டுதான் சாத்திருக்கான். வெண்பட்டு போடுவதான் சாத்திருப்பான். இதுதான் பெரிய சலுகை பெற்ற பெருமாள் சன்னதியில இருக்கோம். இன்னும் பல இடங்கள்ல திவ்ய தேசங்கள்ல நாம பாக்குறோம். என்னத்துக்கு வெள்ளையா இருக்கிற வேற பச்சை புடவையோ சேப்பு புடவையோ வேற புடவை எதுவும் சாத்தக்கூடாதா? இதையும் வெண் புடவையே சாத்துறா, வெண்பட்டே சாத்துறான்னு நினைச்சு பார்த்துட்டான். அதுக்கு விடை இங்க வந்துருக்கு. என்னன்னா, தாயாருக்கு வந்து இந்த மோகினி அவதார ரூபமாக அசுரால மோகிப்பிக்கிற ரூபத்துல பெருமாள் அவதாரம் பண்ணச்சே வெண்பட்டு சாத்துண்டு அவதாரம் பண்ணேன்னு சொல்லியிருக்கு. தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் அசுராலையும் அசுரால மோகிப்பிக்கிறதுக்குமாக ஏற்பட்ட அவதாரம் இந்த மோகினி அவதாரம். இப்படி வெண்பட்டது சுவிரீட ஸ்மிதம் அப்படியே வெக்கத்தோட அப்படி சிரிச்சுட்டே அவ வரலாம். அவ பார்த்த உடனே, அவளை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே மயங்கி போயிட்டார். தேன்யோன்யதோசுராஹ பாத்திரம் ஹரந்தஹ திருக்ததோஹ்ருணாஹ க்ஷிபந்தோ தஸ்ய தர்மாணஹ ஆயாந்தீம் ததருஷுஹு ஸ்திரியம். இதுக்கு முன்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ பாத்திர கலசத்தை ஒருத்தருந்து ஒருத்தர் பிடிங்கிண்டு ஒருத்தர் பிடிங்கிண்டு இதுலயே இருந்தவாள்லாம் இவள் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டாளாம். ஒன்னும் சொல்ல தெரியலையா. இவளுடைய அழகும் இந்த காந்தியும் அவளுடைய நடையும் யௌவனமும் இப்படி இந்த கண்ணு ஒவ்வொரு பிரத்யங்கமும் அழக இது வந்து சௌந்தரியம் லாவண்யம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கற பார்த்து பார்த்து அதுலேயே இழிஞ்சு போயிடுறாளாம். என்னதுன்னு ஒன்றும் தெரியலையானாம். அவள்லாம் இப்படி பார்த்துட்டு இவா சொல்லிக்கிறாளாம். நூனந்தம் விதினா சுப்ரு பிரடிதாதி சரீரினாம் சர்வேந்திரிய மனப்பிரீதிம் விதாத்தும் சக்ருடேன கிம். அம்மா, நீ ரொம்ப அழகா இருந்துருக்கிற, நீ எல்லாருக்குமே லோகத்துல எதெல்லாம் உயர்ந்ததானதோ
அது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல பிரம்மதேவனால படைக்கப்பட்ட மாதிரி நீ வந்திருக்க, நீ எதிர்ச்சையா வந்திருக்கியா இல்ல பிரம்மதேவன் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேரா என்னன்னு தெரியலையே. நீ சொல்லு, ஒரு வஸ்து விஷயத்துல நாங்கெல்லாம் சண்டை கூடின்னு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் இந்த அமிர்த ரூபமான வஸ்து விஷயத்துக்காக நாங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீதான் க்ஷேமத்தை உண்டு பண்ணணும், எங்களுக்கு நல்லது நீதான் பண்ணணும்னு சொல்லி சொல்றாளாம். நூனந்தொல் விதினான் சாத்வன்னா ஸ்பர்தமானானாம் ஏகவஸ்து நிமானு நீ ஏகவஸ்து நீ அந்த வஸ்து என்னதுன்றது சொல்லல. அமிர்த ரூபமாக இருந்துருக்கிற ஒரு வஸ்துல நான் ஆசைப்பட்டு இருக்கோம். ஞாதீனாம் பத்தவைராணாம் எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாதிகள், நாங்கள் எல்லாரும் ஞாதிகள், நாங்கள் எல்லாம் கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள், அவளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர முறையில் இருந்துருக்கவா, பங்காளி முறையில் இருந்துருக்கா, எங்களுக்கு இந்த வஸ்துவை யதா நியாயம் பஜஸ்வ யதா பவேத்துன்னு கூடன்னு சொன்னார். எது நியாயமோ நியாய பிரகாரமாக எங்களுக்கு இதை பங்கிட்டு நீ கொடுக்க வேண்டியது ரூபத்துல இருந்து பெண் ரூபத்துல இருந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம். என்னமா கதம் கஷ்யபதாயாதாஹாம் பும்ஸ்சலின்னு வேசிகளுக்கு பேர். அதாவது பும்ஸ்சலின்னாக்க புருஷர்களையே அவ புருஷர்களை பார்த்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் போயிட்டே இருக்கிறது இருக்கிறது அது வேசிகளுக்கு பேர். இப்ப நான் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கேன் என்னிடத்துல, நீங்கள்லாம் எப்படி என்னிடத்துல ஒரு விசுவாசத்தை பும்ஸ்சலியா தானே நீ நினைக்கணும், என்ன என்ன போய் என்னிடத்துல எப்படி விசுவாசம் உங்களுக்கு வந்தது? விஸ்வாசோ பண்டிதோ ஜானு விஸ்வாசம் பண்டிதோ ஜாத்து காமினேஷுனயாதி. அழக வச்சு யாரும் பண்டிதாளா இருக்கவாள்லாம் மோகத்தை அடையறதில்லை. அப்படி இருக்கச்சே நீங்கள்லாம் என்னிடத்துல மோகத்தை அடைஞ்சு இந்த வஸ்துவும் எங்க கையில கொடுத்து நீயே எனக்கு பங்கிட்டு கொடுன்னு சொல்றைய, இது எப்படிப்பா உனக்கு வந்ததுன்னு சொன்னா, ஜகசுர்பாவகம்பீரம் ததுஷ்டாமிரத பாஜனம். பதில் சொல்ல முடியல, எத்தையோ ஒரு பல்ல இழிச்சுண்டு அமிர்த பாஜனத்தை அவ கையில கொடுத்துட்டாளாம். அந்த அமிர்த பாஜனத்தை இவ கையில எடுத்துட்ட பிற்பாடு அந்த மோகினி ரூபத்துல இருந்து இருக்கிற பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றாராம், என்னண்ட நீ கொடுத்துட்ட யுபேதம் க்வச்ச சாது அசாதுவா கிருதம் மயா ஓ விபஜே சுதாமிவாம். இத பிரிச்சு கொடுக்கச்சே இது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நீங்க வாயை தரக்கூடாது, நான் எப்படி பங்கு போட்டு தரணும் அப்படி நீங்க அங்கீகரிக்கணும். ஆகையால யஜ்யுபேதம் க்வச்ச சாத்வ சாதுவா கிருதம் மயா ஓ விபஜே சுதாமிமாம் இத்தியாகிருத்தம் தஸ்யா ஆகர்ணியா சுரபுங்கவாகாம். இவ ஒரு கண்டிஷன் போடுறா, நான் பங்கு போட்டு கொடுக்கறதுல நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் மொத்த பேரும் என்ன நினைச்சுட்டா, இந்த அசுராளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு கொஞ்சமா இன்னொருத்தருக்கு நிறைவா கொடுக்க போறான்னு அவன் நினைச்சிருந்து, அவள்லாம் நினைச்சிருந்து பரவாயில்ல நீ எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்குள்ளதானே வரப்போறது, வேற எங்கேயும் போறது இல்லை, நீ பங்கு போட்டு கொடுக்கறதுல நாங்க யாரும் ஆட்சேபம் சொல்ல போறது இல்லைன்னு அவா சொல்லிட்டாலாம். சரி வாங்க எல்லாரும் வரிசையா உட்காந்து கொங்கன்னு சொல்லிட்டாலாம். இது அற்புதமான ஒரு வஸ்துவை சாப்பிடணும்னாக்கா அதுக்காக புதுசா நல்லா ஸ்நானம் பண்ணிண்டு, அசோ கிருத ஸ்நானா குத்வாஜகவிடம் தத்வா கோவி பிரபுதேபியாஸ்வசேனாத்விஜயி. எல்லாம் அந்த ஒரு நாள் உபவாசம் இருந்து மறுநாள் ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அது மாத்திரம் மறுநாள்லாம் வந்து இவாளுக்கு பிராணிகளுக்கெல்லாம் பிராமணர் பிராணிகள் இவாளுக்கெல்லாம் தானம் பண்ணி இந்த சுவசிவாசனத்தோட கூட எல்லாரும் தேவதைகளும் அசுராள் எல்லாரும் உட்காந்தாளாம். தேவதைகள்லாம் தூரம் உட்காந்தாளாம். அவள்லாம் ஒரு தர்பத்தை ஆசனம் கிழக்கு முகமாக தர்பத்தை போட்டுண்டு ஆசனமாக போட்டு உட்காந்துட்டா. இவாளும் உட்காந்துருக்கா, அசுராளும் உட்காந்துருக்கா, எல்லாரும் உட்காந்துருக்கா.
தஸ்யாம் நரேந்திர கரபோர் ருஷத் துகூல ஸ்ரோணி தடால சகதின் மதவிக்வலாட்சி தாக்கூஜதி கனக நூபுர சிந்திதேன கும்பஸ்தனி கலசபாணி ரதா விபீஷம். இவா எல்லாரும் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு எல்லாரும் உட்காந்துருக்கச்சு, இந்த கையில கலசத்தை எடுத்துட்டு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இப்படியே ஆடிண்டு ஆடிண்டு நாட்டியம் ஆடிண்டு இந்த முன்ன கொடுக்குற மாதிரி வருது, அப்புறம் தூரம் போறது, இப்படி வருது, இப்படி போறது, இந்த மாதிரி பண்ணிண்டே அவ வராளாம். அது பார்த்து அப்படியே மூஞ்சிருக்கான். தாம் ஸ்ரீ சகிம் கனக குண்டல சாரு கர்ண நாத கபோல வதனம் பரதேவதாட்சாம் கம்பீட்ச சம்மூஹஸ்மித வீட்சணேன தேவாதிரோகம் விகழித ஸ்தனப்பட்டி காந்தாம். அப்பப்பா ஒட்டின் இருக்கிற துணி மேல் துணி சில சமயத்துல நழுவறதாம், அந்த நழுவச்சையும் அதெல்லாம் அப்போ அவளையே பார்த்துட்டு இருக்காளா, இப்படி அசுராளெல்லாம் மோகிப்பிச்சுண்டு இப்படி அப்படிமா போயிட்டு இருக்கா, தூரம் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் முன்ன கொண்டு போய் இந்த அமிர்தத்தை கொடுக்குறாளா. இந்த தேவதைகளுக்கெல்லாம் தூரம் அமிர்தத்துக்கு இருக்கிற தேவதைகளுக்கு கொடுக்கச்சே, அப்ப கூட அசுராள் தான் நினைச்சிருந்தாளா, சரி தேவதைகளும் பாகிதானே அவள்லாம் கொஞ்சம் இது. சில சமயங்கள்ல இப்ப கோவில்ல பெரிய தலைக விட்டமானாக்க விநியோகம் பண்றதுன்றது ஒரு ஒரு பாகம், அந்த பாகத்துல வரைச்சு எல்லாருக்கும் சொல்லி 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 விநியோகம் பண்ணிட்டு சுதந்திரம் எடுத்துக்கிறதுன்னு வரைச்சே நிறைய தானே எடுத்தும் போயிடுவா, இவ எடுத்தும் போயிடுவா. அந்த மாதிரி தேவதைகளுக்கு எல்லாம் விநியோகம் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு சுதந்திரம் எடுத்துக்கிறதுக்கு வச்சே தங்களுக்கு எல்லாம் நிறைய நிறைய கொடுக்க போறா இவோ, ஆகையெல்லாம் நாம தானே அவ கையில இந்த கலசத்தை கொடுத்துருக்கோம்னு நினைச்சுண்டு இவா எல்லாரும் வாழ்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். தேவதைகள் தூரம் இருந்து அவளுக்கு கொடுக்கச்சு கூட. அப்போ ஒரு அசுரன் என்ன பண்ணானா, தேவதா வேஷம் போட்டுண்டு அந்த பக்கம் போய் உட்காந்துட்டானா, இது நமக்கு கொஞ்சமா கொடுக்குறாளா நிறைய கொடுக்குறாளா அது அப்புறம் இருக்கட்டும், அவளுக்கு கொடுக்கச்சே அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வர வேண்டியது நம்மளும் வாங்கி போன்னுட்டு அந்த வேஷத்துல வந்துட்டாரா. இதை பெருமாள் தெரிஞ்சுட்டு தன்னுடைய சக்கரத்தினால அவனுடைய இத்த இது பண்ணிட்டு அந்த கழுத்தை அறுத்துட்டு அவன்தான் ராகு. இதை காண்பிச்சு கொடுத்தவா சூரியன் சந்திரன் தான், இவன் அசுரன் தேவதா வேஷத்துல இங்க வந்திருக்கான்னு சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்தாலாம். அந்த அசுரனுடைய தலை மாத்திரம் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது கேது இந்த கீழே பாகம் அதோ பாகம் முண்டம் இருக்க அது கேது அது கழுவி வந்துருக்கான். அப்போ பெருமாளன் நீ நவகிரகத்துல ஒருத்தனா இருந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த அசுர இந்த சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்ததுனால பர்வாக்கள்ல அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல சூரியன் அமாவாசை சமயத்துல சூரியனையும் பௌர்ணமி சமயத்திலையும் சந்திரனையும் பிடிச்சு பீடிக்கிறதுன்றது அவனுடைய காரியமாயிட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தோம்னா பெருமாள் கருடோ அந்த ரெண்டு தம்பாட்டுக்கு பக்கம் போயிட்டே அசுராளுக்கு மீறி போயிட்டு யாருக்குமே ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய தப்பு காரியம் தானே என்ன கேட்டா, இங்கதான் தப்பு காரியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பாகவதத்துல அவரே சொல்லி சொல்ற, தைத்யாம் கிரஹீத கலசோ வஞ்சயன் உபசஞ்சரை தூரஸ்தான் பாயயாமாச ஜரா மிருத்யுஹராம் சுதாம் தே பாலயந்த சமய மசுராஹ சுகிருதம் நிருப தூஷ்ணீ மாசன்னை கிருத ஸ்னேஹாஹம் ஸ்திரீ விவாத ஜுகுப்சயா. ஏற்கனவே ஒப்பந்தம், நான் எப்படி பங்கு போட்டு கொடுக்குறேனோ அப்படி வரைக்கும் அது வரைக்கும் அப்படியே நீங்க வாய்மூண்டு அங்கீகரிக்கணும்னு சொன்ன. ஆகையால இவெல்லாம் இந்த பெண்ணோட போய் சண்டை போறதான்னுட்டு அவெல்லாம் சண்டை போடாத வாய்மூண்டு இருந்தாலும் ஒண்ணு அசுராளும் நியாயப்படி பங்கு போட்டு கொடுன்னு தான் தேவதைகள்லாம் கேட்டிருக்க அசுராள்லாம் சொல்லியிருக்கா. அப்போ இவாளே கேட்டது நியாயப்படி பங்கு போட்டு கொடுன்னாக்க அசுரால்லாம் சுவாவத்தினாலேயே துஷ்டாளாக இருந்துருக்கா, இவாள் குரூரர்களாக இருந்துருக்கச்சே இவாளுக்கு அமிர்தத்தையும் கொடுத்து இவாளுடைய ஒரு குரூரமான ஒரு இத்தை வளர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு, அது நியாயம் இல்லை. அவளே சொன்னது நியாயப்படி தான் கொடுக்கணும்னு சொன்னதுனால இவாளுக்கு அமிர்தபானம் பண்றதுக்கு யோக்கியத்தையே இல்லை, இது நியாயமும் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டே தான் பெருமாள். ஆகையாலதான் தேவதா அசுராளுக்கு அது கொடுக்கல.
ரெண்டாவது யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக இருந்து கொண்டு பெருமாளை பழிப்பறவர்களாக இருக்காளோ அவளுக்கு க்ஷேமம் ஏற்படாது. அசுரால் மொத்த பேரும் பெருமாளை பழிப்பவர்களாக இருக்கா, பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்கா, அவளுக்கு க்ஷேமத்தை பெருமாள் ஏற்படுத்தல. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டவனா, பக்தர்களாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கு கொடுக்கறது தான் நியாயம், எது நியாயமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அப்படின்னால தேவதைகளுக்கு கொடுத்து ரட்சணம் பண்றது தான் நியாயம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணு. ஆகையால நியாயமான காரியத்தை பெருமாள் பண்ணிருக்கு. ஆகையால இங்க பெருமாள் எதுவும் தப்பு பண்ணல, பெருமாள் நியாயமான காரியத்தை தான் பண்ணிருக்கேன்னா. இதுக்கப்புறம் அவளுக்குள்ள பெரிய யுத்தங்கள்லாம் நடைபெறுகிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். நமக்கு இப்படி பகவத் பக்தாளாக இருந்திருக்கிற நமக்கு எல்லா சமயத்திலையும் பெருமாளுடைய அனுகிரகம், நியாயமான அனுகிரகம், அவரை ஆசிரியத்தவர்கள் என்கிற முறையில நமக்கு அனுகிரகம் வேணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்மாயி கல்யாண குணசாலினி சிம்மதேவ் வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.